இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் படிக்காசு தம்பிரான் சுவாமிகள். படிக்காசு தம்பிரான் சுவாமிகள் பின்னாடி வந்த பேர். ஆரம்பத்தில் படிக்காசு புலவர்னு பேர். நம்ம இதுக்கு முந்தைய மகான் தரிசனத்தில் திருச்செந்தூர் தேசிகமூர்த்தி சுவாமிகளை பற்றி பார்த்தோம். அவரை பார்க்கும்போது திருச்செந்தூர் ஆலயத்தினுடைய மேற்கு ராஜகோபுர பணிக்கு பக்கத்தில் இருக்க வள்ளல் சீதக்காதி ஒரு மூட்டை உப்பு கொடுத்து அது தங்கமாச்சுன்னு பார்த்தோம். வள்ளல் சீதக்காதி, சீதக்காதி புலவர். நீங்கள் பலரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சீதக்காதி. ஒரு பழமொழி சொன்னால் இன்னும் உங்களுக்கு சட்டுன்னு நினைவுக்கு வரும். செத்தும் கொடுத்தான் சீதக்காதி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சீதக்காதியை பற்றி சொல்லுவாங்க. சீதக்காதி புலவரை பற்றி செத்தும் கொடுத்தான் சீதக்காதி அப்படிம்பாங்க. அந்த பழமொழி வரத்துக்கு காரணமாக இருந்தவர் இன்றைக்கு நாம் தரிசனம் பண்ண போகிற படிக்காசு தம்பிரான் சுவாமிகள். இந்த நிகழ்வுலாம் பார்க்க போகிறோம். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா, தொண்டை மண்டலத்தில், அதாவது காஞ்சிபுரம் பக்கத்தில் பொன்களத்தூர் அப்படிங்கிற இடத்துல. இன்றைக்கி தென்களத்தூர் அப்படின்னு அந்த ஊர் அழைக்கப்படுகிறது, அந்த கிராமம் அழைக்கப்படுகிறது. அங்கே தான் பிறந்தார். பிறந்த உடனே கல்வி உள்ளிட்ட பலவிதமான ஞானங்கள் இவருக்கு கைவரப்பெற்று பாடல்கள் நிறைய எழுதினார். இறைவன் மேலே கொண்டிருந்த பக்தியினால் இவர் என்ன சொன்னாலும், என்ன வாக்கு சொன்னாலும் அந்த வாக்குகள் அப்படியே பலித்தன. பல ஊர்களுக்கு, பல திருத்தலங்களுக்கு சென்று தரிசனம் பண்ணியிருக்கார். அந்த காலத்தில் ஒரு புலவர் அப்படின்னா, புலவர் பெரும்பாலும் வறுமையில் தான் காணப்படுவாங்க. நம்ம சினிமாவில் கூட ஒரு சினிமாவில் தருமி அப்படிங்கிற கேரக்டர் பார்ப்போம் இல்லையா. வறுமைக்கு உதாரணம் தருமி. என்ன பண்ணுவாங்க இந்த புலவர்கள், என்ன பண்ணுவாங்க, ஒரு மன்னரை பற்றி பாடி அந்த மன்னர் தருகிற பொற்காசுகளை கொண்டு, அவர் தருகிற திரவியங்களை கொண்டு வாழ்க்கை நடத்துவார்கள். அதுபோல் இந்த படிக்காசு புலவர் என்ன பண்ணார், ராமநாதபுரம் மன்னர் ரகுநாத சேதுபதி மன்னர் அவரை பற்றி பாடினார். அவரோட அரண்மனையில் பல காலம் இருந்தார். இதுபோல் ஒவ்வொரு இடத்துலையும் பலரையும் போய் பாடுவார். தொண்டை மண்டல சதகம் அப்படின்னு ஒன்று நிறைய எழுதியிருக்கார். இவர் எழுதின பாடல்கள் தொண்டை கலம்பகம் அப்படின்னு ஒன்று. இவர் எழுதின பாடல்களில் இந்த பழமொழி விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி விளக்கம் அப்படிங்கிறது எது சம்பந்தமானதுன்னா, ஒரு 100 பழமொழிகளை எடுத்துட்டு அந்த பழமொழியை ஒரு பாட்டில் வச்சு எளிதில் புரியும்படியாக சொல்கிறது. இப்படி பார்த்தீங்கன்னா இவருடைய உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா. இவருடைய பாடல்கள், இவருடைய எழுத்து எக்கச்சக்கம் உண்டு, நிறைய எழுதியிருக்கார் இவர். இவர் ஒரு தடவை ரொம்ப கஷ்டப்பட்ட போது, காசு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்ட போது, ஒவ்வொரு திருத்தலமாக தரிசனம் செய்து கொண்டு வருகிறார். அப்போ சிதம்பரம் திருத்தலத்திற்கு வருகிறார். தில்லை சிற்றம்பலம் அப்படிங்கிறது அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி சைவர்களுக்கு கோவில் என்று சொன்னாலே தில்லை சிற்றம்பலம், அதுதான் ஆதி. நீங்கள் எத்தனையோ கோவில்களுக்கு போகலாம், கபாலீஸ்வரர் போகலாம், மதுரைக்கு போகலாம், திருநெல்வேலி போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் அத்தனை திருத்தலங்களுக்கும் ஆதி திருத்தலம், அத்தனை திருத்தலங்களுடைய மகிமைகளை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு சைவ ஆலயம் அப்படின்னா அது சிதம்பரம் நடராஜ பெருமான் ஆலயம். எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்ந்த தலம் சிதம்பரம். அது நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இவர் என்ன பண்ணுறார், இந்த சிதம்பரம் திருத்தலத்துக்கு வந்துட்டு நடராஜர் பார்க்குறார், அப்புறம் சிவகாமி அம்மையை பார்க்குறார். அந்த அம்மைக்கிட்ட போயிட்டு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். என்ன வேண்டுகோள், என்கிட்ட காசே இல்லை, நான் பிழைக்க வேண்டாமா, எனக்கு செலவுக்கு பணம் வேண்டாமா, என்கிட்ட காசே இல்லையே அப்படின்னு சொல்கிறேன். நம்மளாக இருந்தால் அப்படி தான் சொல்லுவோம். இப்போ கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம சொல்கிறோம் இல்லையா, எனக்கு அடுத்த வர நான் ஊருக்கு போகணும், என்கிட்ட பணமே இல்லை, நான் என் பண்ணிய பையனை காலேஜ் சேர்க்கணும், பணமே இல்லை,
இப்படியெல்லாம் நம்ம கேட்குறோம். ஒரு புலவர் என்ன பண்ணுவார், பாட்டு எழுதுறாராம். இந்த அன்னை சிவகாமி கிட்ட தன்னுடைய ஏழ்மை நிலையை சொல்லி, நீ யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்க, ஆனால் எனக்கு கொடுக்கவே இல்லையே. எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா. இப்போ வாழ்க்கையில் நம்ம எது வச்சுருக்கோம் அப்படின்னா கம்பேரிசன். ரொம்ப தப்பு இது, கம்பேரிசன் தப்பு. அவன் சம்பாதிக்கிறான், அவ்வளோ சம்பாதிக்கிறான், நான் ஏன் கம்மியாக சம்பாதிக்கிறேன்னா, அது அவன் பிறந்த நேரம், இது நம்ம பிறந்த நேரம். அவன் தலைவிதி அப்படி, நம்ம தலைவிதி இப்படி. அந்த ஒப்புமை கூடாது, கம்பேரிசனே கூடாது. ஆனால் இவர் அழகாக மற்றவற்றை சொல்லி சொல்கிறார். ஒரு பாடல், என்ன பாடல், இந்த பாடலின் பொருள் என்ன, நாளைய குருவே சரணத்தில் இதன் தொடர்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.